la. Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. Captain ஒரு வார்த்தை சொல்லிட்டான குக் கிராமத்துல இருக்கிற கிளையில இருக்கிற வரைக்கும் கேப்பா. அதான் பவர், அதான் அட்மினிஸ்ட்ரேஷன். விஜய் இன்னும் அது வரலன்றீங்க, அது மிஸ்ஸிங் ஆயிருக்கலாம். அது கொண்டு வரணும், ஸ்ட்ரிக்டா கொண்டு வரணும். கொடி வந்து தியேட்டருக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமையில சொன்னதாகவும் விஜய் சொன்னதாகவுமே சொன்னாங்க. ஆனால் நிறைய தியேட்டர்களில் கட்சி கோடியோடு தான் வந்திருந்தாங்க. பைக்கில் காரில் கட்டிட்டு வந்தது, மதுரையில் ஒரு டிராஃபிக்கையே மறைச்சு நின்றுக்கிட்டு நடுவில் நின்று டான்ஸ் ஆனது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி கட்டுப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ மாநாடு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் இழுபறியாக தான் போயிட்டுருக்கு. எங்கே நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் செப்டம்பர் 22, 23 இப்போதையும் சொல்லியிருக்காங்க. பட் அதுவுமே எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து லீவ் போட்டு போயிருக்காரு, அவர் வந்தால் தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். கோட் ரிலீஸ் ஆகும்போதும் அதே மாதிரி தான் ஆச்சு. 9:00 வந்து ஷோ வந்து ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுவே ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம்க்கு அப்புறம் பார்க்கும்போது இல்லை 9:00 கிடையாது, ஏன்னா விநியோக சொசைட்டில வந்து 700 ரூபாய் 800 ரூபாய் கேட்குறாங்க டிக்கெட்டுக்கு. நீங்கள் என்கிட்ட சொன்னது சம போட்டியாளர், நீங்கள் போட்டியாளருக்கும் சம போட்டியாளருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமாம், திமுகவுக்கு சம போட்டியாளர் நான் ஏற்றுக்க மாட்டேன், அதிமுகவுக்கு சம போட்டியாளர் நான் ஏற்றுக்க மாட்டேன், தேமுதிகவுக்கு சம போட்டியாளர் நான் ஏற்றுக்க மாட்டேன். போட்டியாளர் அக்செப்ட், ஐ அக்செப்ட். ஓகே, சம போட்டியாளர் டெஃபினட்டாக கிடையாது. கிடையாது. எதை வச்சு சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை, ஆக்சுவலி என்ன நடந்தாலும் இப்போ கோட்டுக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்தால் கூட டிஎம்கே தான் பண்ணுறாங்கன்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அது இருக்கா இல்லைன்னு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நடிகர் மீசை ராஜேந்திரன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி, ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ வந்து ஆக்சுவலி என்னன்னா, விஜயகாந்த் சாரோட நீங்க கூட இருந்தனால அவர் வந்து நடிகராக இருந்து கட்சி ஆரம்பிச்சாரு. ஸோ அப்போ வந்த படங்கள்ல நீங்க சொன்ன ரெஃபரன்ஸ் இதெல்லாம் வச்சுதான் ஒரு விஷயம் பண்ணாங்க. இதுல கட்சி கொடி வந்து தியேட்டருக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமையில சொன்னதாகவும் விஜய் சொன்னதாகவுமே சொன்னாங்க. ஆனா நிறைய தியேட்டர்கள்ல கட்சி கொடியோட தான் வந்திருந்தாங்க. பைக்கில் காரில் கட்டிட்டு வந்தது, மதுரையில் ஒரு டிராஃபிக்கையே மறைச்சு நின்றுக்கிட்டு நடுவில் நின்று டான்ஸ் ஆனது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி கட்டுப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது அதுதான் கேப்டன். கேப்டன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா குக் கிராமத்தில் இருக்கிற கிளையில் இருக்கிற வரைக்கும் கேட்பான், புரியுதுங்களா? அதுதான் பவர், அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். விஜய்கிட்ட இன்னும் அது வரலன்றீங்க, அது மிஸ்ஸிங்காக இருக்கலாம், அது கொண்டு வரணும், ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரணும். ஒரு தலைமை, ஒரு கட்சியோட தலைமை என்ன முடிவு எடுத்ததோ கடகோடி தொண்டன் அதை வந்து கட்டுப்படுத்தணும், கட்டுப்படணும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த அதுக்கு முன்னாடி கேப்டன் மன்றம், மன்றமாக இருந்து தான் கட்சி ஆரம்பிச்சது. தலைவர் ஒரு கோடு போட்டார்னா அதை தாண்ட மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக கட்டுப்பாடாக வச்சு மிலிட்ரி மாதிரி ஒரு வச்சுருந்தார், அதை நீங்கள் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும், அவங்க வந்து கொடியெல்லாம் கொண்டு வந்தாங்க போனாங்க, நம்ம வந்து விஷுவலாக எங்கேயும் பார்க்கல, ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் தான் பார்த்தோம். பட் அவங்க வந்து அவ்வளோ ஆசையாக தானே போவாங்க. நம்ம வந்து நம்ம தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்கும்போது அவர் வந்து அதுக்கு முன்னாடி அந்த விஜய் மக்கள் இயக்கம்னு கொடியை கொண்டு போயிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அதை கொண்டு தானே போவாங்க, கொண்டு வருவாங்கன்றது தெரியல சார். அப்போ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த கட்சி கொடியை அவர் வந்து அறிமுகம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த படத்தில் இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஆகுன்றதுக்காக பண்ணியிருப்பாரா? இல்லை, அது நம்ம ஒரு தியேட்டரில் விஜயோட கட்சி பாடலே போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது சினிமாக்குள்ளே அரசியல் வரக்கூடாது இந்த மாதிரிலாம் பேசும்போது ரெஃபரன்ஸாக வச்சு பார்த்துருக்கோம். பட் வரும்போது சினிமா பொதுவான இடம், அங்கே எல்லோரும் வருவாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வருவாங்க. இது விஜய்க்கு வந்து நாளைக்கு வந்துட்டு திமுகக்காரங்க அதிமுகக்காரங்களாம் வரமாட்டாங்க, இது விஜயோட அவர் கட்சி சார்பாக அவர் படம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஆயிராதா? ஏன்னா உதயநிதி இது வரைக்கும் வந்து டிஎம்கே சம்திங் எதுவுமே நான் பண்ணது பார்த்ததில்ல. ஸோ அதனால் கேட்குறேன். நீங்கள் இப்போ உங்கள் சேனலில் வேலை பார்க்குறீங்க, சரியா? உங்கள் எம்டி உங்களை சொல்கிறாரு இந்த படத்தை போய் ரிலீஸ் ஆகி போய் பார்க்காதன்னு. நீங்கள் பார்க்காம இருப்பீங்களா? போய் பார்ப்பேன் கண்டிப்பாக. அப்புறம் அதே மாதிரி தான் இதுவும். அப்படியா? ஆமாம், அது பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்னு. அது வந்து நான் சொல்கிறேன்ல, அவர் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அரசியலில் ஆகலைல்ல, ஃபுல் ஃப்ளெஜ்டாக இவன் தலைவராக ஆகலைல்ல. அவர் தலைவராக ஆனதுக்கப்புறம் அவர் கண்ட்ரோல் பண்ணால் கேட்பாங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் உங்கள் எம்டி நீங்கள் சொன்னார்னா அந்த படத்தை பார்க்காதுன்னு சொன்னால் நீங்கள் போய் பார்க்காம இருக்க போகிறதில்ல, பார்ப்பீங்க. அதே மாதிரி அவர் வந்து அவருடைய ரசிகர்கள், அவருடைய தலைவர், அவர் சொன்னாலும் அவங்களுடைய அந்த ஈடுபாட்டில் போகத்தான் செய்வாங்க. அதை நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அது அவர் இனிமேல் வந்து அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டு தலைவராக வந்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாருங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ மாநாடு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் இழுபறியாக தான் போயிட்டுருக்கு.
எங்க நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரியும் செப்டம்பர் 22, 23 இப்போ சொல்லியிருக்காங்க. பட் அதுவுமே எனக்கு கன்ஃபார்ம் ஆகல, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து லீவ் போட்டு போயிருக்காரு, அவர் வந்தாதான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். கோட் ரிலீஸ் ஆகும் போதும் அதே மாதிரி தான் ஆச்சு. 9:00 வந்து ஷோ வந்து ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுவே ஒரு ஒரு மணி நேரம் 2 மணிநேரம் அப்புறம் பார்க்கும்போது இல்லை 9:00 கிடையாது, ஏன்னா விநியோக சொசைட்டில வந்து 700 ரூபாய் 800 ரூபாய் கேட்குறாங்க டிக்கெட்டுக்கு, மக்கள் வாங்க முடியாது சொல்லிட்டாங்கன்னு அது ஒரு பிரச்சனை போகுது. ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஒரு முத நாளைக்கு ஒரு ஒரு ஈவினிங் டைமில் சொல்கிறாங்க தமிழக அரசு அறிவிச்சிட்டாங்கன்னு. எதுக்கு இந்த இழுபறி, என்ன தான் நடக்குது உள்ள? இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஏஆர் ரகுமான் சாரோடைய அந்த இது நடக்கும்போது இப்போ பாதிப்பு வந்துச்சு, அதே மாதிரி ஷோ டைமில் வந்து பாதிப்பு வரும் அப்படின்லாம் காரணங்கள் சொல்கிறாங்க. 1008 காரணங்கள் சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும், அது ஆளுங்கச்சு கண்டிப்பாக செய்யத்தான் செய்வாங்க. ஏன்னா இப்போ கூட வந்துட்டு அந்த 21 கேள்வி பதிலில் ஒரு பரீட்சை நம்ம நம்ம அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் கூட சொல்லியிருக்கிறாங்க, இப்போ பரீட்சைக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இவங்க வந்து இப்போ ஆன்சர்லாம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த 21 கொஸ்டினுக்கு இவங்க 21 அது வந்து ஃபார்மல், அது அது எல்லா கட்சிக்குமே அது உண்டு. இப்போ நம்ம ஒரு கட்சியில் வந்து ஒரு மாநாடு நடத்தினா அவன் வந்து அந்த கேள்விகள் கேட்கத்தான் செய்வான், அதுக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும், அதுக்கு அவன் ஜவாப்தாரி கேட்கத்தான் செய்வான், அந்த ஜவாப்தாரி நம்ம கொடுத்து தான் ஆகணும், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க இப்போ 21 கேள்விக்கு அவங்க அந்த பதிலை கொடுத்து தான் ஆகணும். ஓகே, இவங்க வந்து டைரக்டாக இவங்களை எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த இடம் கொடுக்குறவங்கள நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன், இடம் கொடுக்குறவங்கள என்ன வேணாலும் அவங்க வந்து மிரட்டலாம், திரட்டன் பண்ணலாம், நீ இடம் கொடுக்காதுன்னு சொல்லலாம், அது கடைசி நேரத்தில் இடத்த கொடுக்காம கூட மாற்றலாம். இதெல்லாம் எதிர்நீச்சல் போட்டு தான் நீங்கள் அரசியல் பண்ணணும். அதிகாரி லீவ் போட்டு போயிட்டாருங்கிறதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது? அதிகாரிகள் நீங்களே லீவ் போட்டு போக சொல்லிட்டீங்கன்னா நம்ம கவுண்டமணி சார் அரசியல் இதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி நீங்களே லீவ் போட்டு போங்க, ஒரு மாதம் போங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா. ஓகே, பட் ஆனால் இந்த மாதிரி கட் அவுட்லையுமே வந்து இது பண்ணிட்டாங்க, நிறைய தியேட்டரில் வந்து அந்த கட் அவுட் வைக்கிற ஆங்கிலே வந்து அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எதுக்கு இவ்வளோ அவசரம், கட் அவுட் வச்சா என்ன ஆகிட போகுது அப்படி என்ன விஜய் மேலே ஒரு இல்லை இல்லை ஆங்கிளில் வந்து எல்லா தியேட்டர்லையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? குறிப்பிட்ட எங்கே எங்கேயுமே பேப்பரில் படிக்கல, டிவியில் பார்க்கல, சோசியல் மீடியாவில் பார்க்கல, குறிப்பிட்ட தியேட்டரில் எடுத்துட்டாங்க சார். அப்படியா? ஆமாம் சார், எடுத்தால் கூட லக்ஷம் வச்சுருவாங்களா சார்? நம்ம வச்சிருந்தாங்க, பட் அந்த அளவுக்கு கொண்டாட்டம் இல்லை. அப்படிலாம் சொல்ல முடியாது, இல்லை ஃப்ளக்ஸ்லாம் வைக்க தான் செய்வாங்க. ப்ளஸ் அவங்க ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, 2 நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ பெர்மிஷன், 3 நாளைக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும், ஏன்னா வந்து கட் அவுட்டு விழுந்து 2-3 பேர் செத்து போயிட்டாங்க. ஓகே, ஆமாம், அது கேட்டால் திமுக அதிமுகவை சொல்லுவாங்க, திமுகவை சொல்லுவாங்க. அதனால இப்போ ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, கட் அவுட் வைக்கதா இருந்தால் நீங்கள் வந்து 3 நாளைக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை இவங்க அனுமதி வாங்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்குல்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இது வரைக்கும் நடிகர் ஓகே, இப்போ வந்து ஒரு கட்சி தலைவர் ஆகிட்டார், அடுத்த 2026 சம போட்டியாளராக வந்து உட்கார போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து ஏன் சார் இவ்வளோ பயங்கரமாக பிரசன்ட் பண்ணுறீங்க? இதுவரையா? ஆமாம், போட்டியாளர் தானே சார் அவர், 2026 அவர் ஒரு ஒரு போட்டியாளர் இருக்க போகிறார் இல்லையா? அப்படியா? ஆமாம், ரைட். என்ன சார் ஊருக்கே தெரியுது, நீங்கள் தான் ஆகிட்டோம்னு சொன்னீங்க, நீங்களே வந்து. நான் வந்து அப்படிலாம் எதுலேயுமே சொல்லியிருக்க மாட்டேன் சார். நான் வந்து ஆக்சுவலாக வந்து கேட்டிங்கன்னா போட்டியாளர் ஓகே, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, சம போட்டியாளருங்கிறதுல உங்களை நீங்கள் என்கிட்ட சொன்னது சம போட்டியாளர்னு சொல்லுங்க, நீங்கள் கரெக்டாக திங்க் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் என்கிட்ட சொன்னது சம போட்டியாளர். நீங்கள் போட்டியாளருக்கும் சம போட்டியாளருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமாம், திமுகவுக்கு சம போட்டியாளர் நான் ஏற்றுக்க மாட்டேன், அதிமுகவுக்கு சம போட்டியாளர் நான் ஏற்றுக்க மாட்டேன், தேமுதிகவுக்கு சம போட்டியாளர் நான் ஏற்றுக்க மாட்டேன். போட்டியாளர் அக்செப்ட், ஐ அக்செப்ட். ஓகே, சம போட்டியாளர் டெஃபினட்டாக கிடையாது. கிடையாது. எதை வச்சு சொல்லுவீங்க நீங்கள்? எதை வச்சு சொல்லுவீங்க சார்? உலகநாயகன் கட்சி ஆரம்பித்தார், எவ்வளோ பர்சன்ட் ஓட்டு வாங்கினாரு? மாபெரும் கலைஞன், மாபெரும் நடிகர். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நடிகன் கிடைக்கிறது நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும். அவர் 3% ஓட்டு வாங்கினாரு. நீங்கள் சார் இன்றைக்கி தமிழ்நாடோட ஸ்டாட்டிக்ஸ் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், 25%, 30%க்கு மேலே யார் வாங்குறாங்களோ அவன் தான் சார் வந்து போட்டியாளராக ஆக முடியும், சம போட்டியாளராக ஆக முடியும். இன்றைக்கி 20% அதிமுக வச்சுருக்கிறாங்க. இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 20% இன் ஹேண்டில் வச்சுருக்கிறாங்க. திமுக அவன் 45-40%க்கு மேலே வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் வெறும் கையை மூடி வச்சுருக்கிறீங்க, அது திறந்தால் தான் அது எவ்வளோன்னு தெரியும், புரியுதுங்களா? விஜய் சார் நான் எப்போதுமே வந்து அவர் மிகப்பெரிய நடிகர், 110 கோடி ரூபாய், 100 கோடி ரூபாய் வசூலில் வாங்கக்கூடிய மாபெரும் நடிகர். தியேட்டர்லாம் இன்றைக்கி வந்து கொண்டாடுறாங்க, புரியுதுங்களா? ரசிகர்கள்லாம் ஆறாம் வாரமும் நேற்று ஓப்பனிங் ஷோ நான் பார்த்தேன், எஃப்டிஎஃப்எஸ் தான் பார்த்தேன் நான்,
கங்கா காவேரி இதில். ஓகே, ஸோ வந்து அவருக்குன்னு ஒரு ஃபேன் கிளப் இருக்குது, அதிலலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லை, ஆக்சுவலி என்ன நடந்தாலும் இப்போ கோர்ட்டுக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்தால் கூட டிஎம்கே தான் பண்ணுறாங்கன்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அது இருக்கா இல்லையான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை, அப்படியே ஒரு சிக்கல் பண்ணாங்களா என்ன? ஆக்சுவலி மாநாடு நடந்தது. அப்படி சிக்கல் பண்ணாங்களா என்ன? சிக்கல் நடக்கல, ஆனால் வந்து இந்த நைன் ஓ கிளாக் சிக்கல் பண்ணாங்க. நீங்கள் மாநாடுக்கு விடுங்க, சினிமாவில் அவங்க சிக்கல் பண்ணாங்களா? அதான் சார், நைன் ஓ கிளாக் ஷோ வந்து லேட் ஆகுனது, அது வந்து சீக்கிரம் அறிவிச்சிருந்தா அவங்க கொஞ்சம் ப்ரிப்பரேஷனாக இருந்திருப்பாங்க இல்லையா? இப்போ நிறைய தியேட்டர்ஸில் வந்து நைன் ஓ கிளாக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு அலைமோது. அது முதல் நாள் மீடியா நிறையா வந்துட்டேன் சார், அப்படி இருக்கல தெரிஞ்சிருமே சார். உங்களுக்கு முதல் நாளே சொல்லிட்டாங்க தமிழ்நாடு அரசு 9 மணி ஷோக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு. ஆமாம் சார், அதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கின நிலமை அவன் 9 மணி இருக்கா இல்லையானே தெரியாமல் அவன் எங்கெங்கோ தேடிட்டு இருப்பான்ல சார். அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அதுக்கு தான் நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்களே, பெங்களூருக்கு கூப்பிட்டு போகிறீங்க, ரூமு போடுறீங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, டிக்கெட் வாங்கி கொடுக்குறீங்க, கேரளாவுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, டிக்கெட் வாங்கி கொடுக்குறீங்க, டிரான்ஸ்போர்ட்டு கொடுக்குறீங்க, அதான் நீங்கள் எல்லாமே செய்கிறீங்களே. ஓகே, கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி கிறிஸ்டி அவர்களே. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand.